இதனிடையே சட்டப்பேரவையில் நேற்று எரிசக்தித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மாநில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விவசாய உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் புதிதாக ஒரு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதேபோல் பேரவையில் நேற்று சட்டத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடமும் மத்திய அரசிடமும் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் என்றும் குறிப்பிட்டார்